ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்துக்கு வந்து ஒரு டாக் வாங்க வந்திருக்கிறேன். ஸோ ராஜபாளையனாலே ராஜபாளைய டாக் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ராஜபாளையம் மட்டும் கிடையாது, இங்கே வந்து ராஜபாளைய டாக், சிப்பி பாறை, கன்னி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான நாய் இருக்குது. அதாவது ஒரு ராஜபாளைய நாயை வந்து வச்சிருக்கிறதுனால அதனால் என்னென்ன பெனிஃபிட்டு, இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜபாளைய நாய் வந்து ஆர்மியில் போலீஸ்லலாம் வந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு நிறைய ஹிஸ்டாரிக்கலே இருக்குது. அந்த காலத்தில் போர்லலாம் நம்ம நாயை வந்து களத்தில் இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் ஏன் சொல்கிறேன், ஏன் வந்து நீங்கள் வாங்குறீங்க வாங்கல இதை வந்து எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னு சொல்கிறேன்னா, அதாவது இந்த ராஜபாளைய நாயை வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறேன். ஆனால் வந்து ஒரிஜினல் சொல்லி தான் நான் வாங்கினேன், ஆனால் வந்து அது கிராஸுங்கிறாங்க. ஸோ இது கிராஸுக்கும் ஒரிஜினலுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ஸோ அப்போ நம்ம ஒரிஜினலாக ஒரு ராஜபாளைய நாய், இந்த கன்னி, சிப்பிப்பாறை, இந்த நாயை எப்படி ஒரிஜினலாக பார்த்து வாங்கிறது, அதை வந்து கரெக்டாக நம்ம எங்கே வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நாள் ரிசர்ச் பண்ண பிறகு நம்ம ஒரு பிரதரை வந்து மீட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம போய் என்னென்ன டாக் இருக்குது, அதோடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குது, அதோடைய ப்ரைஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நான் அந்த விளாகில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன். லெட்ஸ் கன்னி த வீடியோ. ஸோ விஜய் குமரன் பிரதர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நாள் நாங்கள் ஃபோனில் வந்து இந்த டாகை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நேரில் நீங்கள் வாங்க பிரதர், என்ன ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் நேரில் வாங்க, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு புட்டு புட்டு வைக்கிறேன் அப்படின்னாரு. கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்தா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே பிரதர், இப்போ நம்ம கெனல் நேம் என்ன, எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? ப்ராப்பர் ராஜபாளையம் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா. கெனல் நேம் வந்து கோஆப்ரேட்டிவ் கெனல்ஸ், கூட்டுறவு நாய் பண்ண. 500 ராஜபாளையம் டாக் தரேன் நீங்க, ஏன்னா பாக்குறவங்க ராஜபாளையம் டாக்னாலே 8000-10000 வாங்கிறோம் அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம். 500 எந்த டாக் கொடுப்பீங்க ராஜபாளையம்? ஆனால் இதில் வந்து ஒரு டிஃபென்ஸ் இருக்குது, என்னென்னா காது கேட்காத பிரச்சனைகள் இருக்குன்னு. ஆக்சுவலாக இது ஒரு ஆல்பினோ ப்ரீடு, ஆல்பினோ டாக்ஸ் இவங்க. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த குறைபாடு வந்து ஈஸியாக வந்து ஒரு 20% வந்து அஃபெக்ட் ஆகுது. காது கேட்காமல் போகிறது, 1000 ஒன்று கண்ணு தெரியாமல் போக கூட சான்ஸ் இருக்குது. ஃபினான்ஸ்லி டைட்டாக இருக்கிறவங்க, பசங்க கேட்குறாங்கன்னு சொல்லி ஏதோ வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து, ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் 500 எது கொடுத்தாலும் சரி, 500 கொடுத்தாலும் அவங்க சரி, 2000 நம்ம அதை வாங்கி நம்ம நாய்களுக்கு தான் அவங்க செலவு பண்ண போகிறோம். அதாவது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 500 ராஜபாளையம் டாக் வந்து பிரதர் தராரு, பட் ஆனால் காது கேட்காத குட்டிகள் தராரு. ஆமாம், இப்போ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜபாளையம் டாக் மட்டும்தான் இருக்கு, வேற என்னென்ன பிரீட்? கன்னி, சிப்பி பாறை, கோம்பர், ராஜபாளையம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெட்டை குறுக்கு, இது ஒரு லைனேஜுக்குண்ணா ரெட்டை குறுக்கு நாயும்போ, ரெட்டை குறுக்கு, ரெட்டை டபுள் போன் பாடி, அதாவது ஹெவி போன் பாடியும்போ, அது ஒரு சிங்கிள் பாடி, சிங்கிள், ஆமாம், ஒத்த குறுக்காக இருக்கும். சில பேருக்கு வந்து நல்லா கொழு கொழுன்னு வளர்க்கணும்னு, சப்பியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து ஒல்லியாக இருக்கணும், நல்ல ஒரு பார்க்க நல்லா உயரந்தாரமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அந்த மாதிரி. அதே காலத்தில் ராஜபாளையம் டாக்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பியூர் ஒயிட்டாக, இவ்வளோ பிங்க் நோஸாக இந்த மாதிரி இருக்காது. இன்னொரு ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும், மேலே வந்து மான் புள்ளியும்போ, மான் புள்ளி இருக்கும், மேலே இந்த மூக்கு வந்து இவ்வளோ பிங்காக இருக்காது. ஒரு இப்போ வந்து ப்ரீடர்ஸ் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் ராயாலிட்டியாக அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறக்காக பியூர் ஒயிட் ஆல்பினோ கலர், அப்புறம் வந்து பிங்க் நல்லா பார்க்க ஒரு அழகாக இருக்கணும்னு பியூர் ஒயிட் டாக்லேயே மேட் பண்ணி ப்ரீட் பண்ணி அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து இதோட குவாலிட்டி அப்படின்னு இதில் நிறைய சேஞ்சஸ் ஆகும் நீங்கள், அது எப்படி குவாலிட்டினா என்ன? ஆனால் நம்ம வந்து மினிமம் பட்ஜெக்ட் வந்து 8000 ஃபீமேலும் 10 மேலும் இருக்கு சொல்லியிருந்தோம், மேக்ஸிமம் பட்ஜெக்ட் வரை இருக்குது. அது எப்படி தரம் பிரிக்கிறோம்னா ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸை வச்சு பிரிக்கிறோம். எல்லா ராஜபாளையம் நாயும் ஒரே மாதிரி ஹைட் அண்ட் வெயிட் நல்ல ஹெட் சைஸில் இருக்காது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாமியோட பப்பி, நம்ம டாமின்னு ஒன்று நல்லா ஹெட்டாக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா புள்ளிக்குட்டா கேட்டீங்கன்னா அதோட பப்பி இது. இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அங்கே பண்ணையில் வந்து டாங்லின்னு ஒன்று இருக்கும், கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்கும், அதோட பப்பி. இது ரெண்டுக்கும் உங்களுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 35 தான். ஓகே, என்ன வித்தியாசம் தெரியுது? இது கொஞ்சம் நல்லா உருளையாக கொழுகுன்னு இருக்குது, இது கொஞ்சம் லென்த்து பாருங்கள், இல்லை இப்படி திருப்பி இப்படி முதுக காமிங்கண்ணே, முதுகில் தான் நீளம் தெரியும். ஆ, எது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்? ரெண்டுமே ஆனால் 35 குட்டி தான், நல்லா நெட்டு, இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி. ஆமாம் ஆமாம், ஆனால் காது வந்து மடிஞ்சிருக்கணும், ஹெட்டு வந்து ப்ராட் ஹெட்டாக இருக்கணும். ஹேர் செலக்ட் பண்ணலாம், ப்ராட் ஹெட்டாக செலக்ட் பண்ணால் ஒரு நல்ல குவாலிட்டி, அதாவது ஷோ குவாலிட்டிக்குள்ள அடையாளம் இருக்கும். பாஸ் அதோட ஜாஸ் பார்த்திங்கன்னா பிங்கிஷாக இருக்கணும், உள்ள நல்ல ஒரு பிங்கிஷாக இருக்கணும். அதே மாதிரி பாஸும் அப்படி தான், நல்ல ஒரு பிங்கிஷாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் நம்ம வந்து அது ஒரிஜினல். ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் கிளம்ப போகிறேன், அண்டு என் கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரதரும் வந்து வேற ஒரு டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பிரதர், இந்த டாக் பேர் என்ன? கோம்பை பிரதர். கோம்பை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கோஆப்ரேட்டிவ் கெனல்ஸ் நம்ம பிரதரை வந்து எப்படி தெரியும்? சார், நம்ம திருப்பூர்லேருந்து வரேங்க. திருப்பூர்லேருந்து வரீங்க? ஆமாம். நம்ம கசின் வந்து ரெஃபர் பண்ணாருங்க, அவர் ஆல்ரெடி வாங்கியிருக்காரு, இங்கே நல்லா ப்ரீட் பண்ணுறாங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஓகே அப்படின்னாங்க, சரி அதான் நாமளும் இங்கே வந்து வாங்கிட்டு போயிடலாம். எப்படி வந்ததுமே டாக் உங்களுக்கு செட் ஆயிடுச்சு? நல்லா செலக்ட். ஆ, நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க பிரதர், நல்லா சுட்டிப்பாக இருக்குது, நல்லா ப்ளே பண்ணிட்டு. ஆமாம். என்ன ப்ரைஸுங்க பிரதர் வாங்கினீங்க? நம்ம 14,000. ஓகே.
பிரதர் இப்போ இது என்ன டாக் இது? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்னிங்க. கன்னி கன்னியில் வந்து பால் கன்னி டாக். பால் கன்னி இதில் கன்னி சிப்பி பாருன்னு சொல்லிட்டு வேரியேஷன் இருக்கு. இவங்க தோட்ட காவலுக்கு இண்டிகேட்டட் ஃபார்மிங், ஜெய்ஜாண்டிக் லுக்காக வாசல் முன்னாடி நிற்கணும், கேட்டை எகிரி நின்று பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹைட்டுக்கு கேட்டெல்லாம் அசால்ட்டாக தாண்டி போயிருந்தோம் இருக்கு. அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து இந்த ப்ரீடை வந்து செலக்ட் பண்ணலாங்க. ஸோ அதாவது இந்த பெரிய ஃபார்மிங் பண்ணுறவங்க, இந்த காடு தோட்டம் வயல் எல்லாம் வச்சு கரெக்டாக இருக்கும். ஆமாம், வேற்று மிருகங்களை வந்து இது உள்ளே விடாதுங்க. சரி, இப்போ நான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூனை வளர்த்துவேன், கோழி வளர்த்துவேன், இப்போ அதையெல்லாம் வந்து இது அட்டாக் பண்ணாதா? கண்டிப்பாக. என் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கோழி, பூனை, நாய் எல்லாமே ஒரே இடத்துல தாங்க இருக்கும். குட்டியிலேருந்து அடாப்ட் பண்ணி வளர்த்துடணும். பெரிய நாயாக இல்லாமல் குட்டியிலேருந்து வளர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை. இது வந்து இயல்பாகவே அந்த வேட்டையாடுற குணங்கிறது இதுக்கு இருக்குங்க. இயல்பாகவே இதுக்கு வந்து குணாதிசயமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்டிங் டாகு, சைக்கவுண்டுமோ, ஒரு பொருளை குறி வச்சு ஓடிச்சுன்னா அதே நோக்கி ஓடிட்டு இருக்கும். ஸோ வந்து அது மோப்ப சக்தி தரணும், கண் பார்வையை வச்சு அட்டாக் பண்ணுறதும். அந்த மாமன்னன் படம், அந்த பரியர்மல் படத்துலாம் பார்க்குறதுல இந்த நாய் தானா? இதே நாய் தான், இதே நாய் தான். ஆமாம், நம்மகிட்டயும் பார்த்தினா என்கொயரி வந்துருந்துச்சு, இங்கே வந்து கொடுக்க முடியாத காரணத்தினால கொடுக்கல. ஓ, அப்படியா? இதோட குட்டி அப்படிங்கும்போது என்ன ப்ரைஸ்ல இருந்துருக்கு? ஃபீமேல் வந்து 5000 ரூபாயிலேருந்து, மேல் வந்து 7000 ரூபாயிலேருந்து கொடுத்துட்ருக்கோம். மேக்ஸிமம் வந்து ஹைட்டை பொறுத்து, பேரண்ட்ஸோட இப்போ இது ஒரு ஹைட்டில் இருக்குது, இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு ஹைட்டில் இருக்குல்ல, அந்த மாதிரி ஹைட்டை பொறுத்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகே கைஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாகை வந்து வாங்க வந்தேன் அப்படிங்கிறத தாண்டி டாகில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, டாக் வாங்குறதுல இவ்வளோ தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து பிரதர் வந்து ஷேர் பண்ணார். ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான டைப்புங்க, நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆகிற அளவுக்கு. நிஜமாக இது வந்து ஒரு வீடியோக்காக சொல்லலை, பர்சனலாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஒரு ஜென்யூன் பர்சன். நீங்கள் வந்து கண்டிப்பாக ராஜபாளையம் வந்தீங்கன்னா ட்ரஸ்டடாக வந்து நம்பி வாங்கலாம். பிரதரோட பிரதர், இப்போ நம்மள்கிட்ட வந்து ஒரு டாகை வந்து வாங்கணும்னா என்ன பண்ணணும், எப்படி டிரான்ஸ்போர்ட்டில் எப்படி பண்ணுறீங்க? நம்மகிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து நேரில் வந்து பார்க்க சொல்கிறோம். செகண்ட் ஆப்ஷன் தான் நம்ம டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறோம், கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கொடுக்குறோம். இப்போ டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கும்போது எப்படி டாக் சேஃபாக குட்டி வரும்? கண்டிப்பாக பேக் பண்ணி நம்ம வந்து ஏர் வென்டிலேஷன் ஆகிற மாதிரி பேக் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஆள் ஒரு வேளை டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா, மெயின் சிட்டி இல்லாமல் கொஞ்சம் ரூரலான பிளேஸாக இருந்தால் நான் ஒரு ஆள் வச்சு நம்ம அனுப்பிச்சி விட்டுருவோம். இஎம்ஐ ஆப்ஷன் ஒன்று சொன்னீங்க, எனக்கு என்னடா அது, இது எதுவும் ஷாப்பிங் மாலுக்கு போன மாதிரி எது இஎம்ஐ டாகுலெல்லாம் இஎம்ஐன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இப்போது நிறைய பேர் வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க, பட் வந்து அவங்கள்ட்ட உடனே காசு கொடுத்து வாங்க யாராக இருந்தாலும், இப்போ நானே வீட்டில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கினா இஎம்ஐ தான் பார்க்குறோம். அந்த மாதிரி நிறைய பேர் எண்ணங்கள் இருக்கனால, தாட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கனால, நம்ம இஎம்ஐ ஆப்ஷன் வந்து நேரில் வந்து வந்தாங்கன்னா கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம பண்ணிக்கலாம், அதை வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், வந்து பார்த்தீங்கன்னா விஜேஷ் ப்ரோ கூட இருந்த இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஜாலியாக நல்ல ஒரு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சன். ஸோ பிரதரோடைய காண்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ராஜபாளையம் டாக்னா என்ன, இந்த சிப்பி பாருனா என்ன, ஒரிஜினலாக பார்த்து எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது சொல்லியும் ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸ்லையும் தராரு. உண்மையை சொல்லப்போனால் ராஜபாளையத்தில், அதாவது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ராஜபாளையத்தில் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டட் அண்ட் ஜென்யூன் பர்சன் நான் வந்து சொல்லுவேன். நீங்கள் நம்பி வாங்கலாம். கண்டிப்பாக எங்களோட காண்டாக்ட் டீடெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு டாக் வாங்குற ஐடியா இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்க ஐடியா இருந்தால் இந்த வீடியோ அப்படியே ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல்.